வாழ்வில் வெற்றியை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே, சக்சஸ் மேடு சிம்பிளின் பிஎம்டபிள்யூ பாயிண்ட் ப்ளூ பிரிண்ட் வெபினார்ஸ் இன் ஃபேஸ்புக் லைவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் முற்போக்கு முதலாளிகள் வெர்சஸ் முட்டுக்கட்டை தொழிலாளிகள், இன்ஸ்பிரேஷனல் ஓனர்ஸ் வெர்சஸ் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஒர்க்கர்ஸ். இன்ஸ்பிரேஷனல் ஓனர்ஸ் வெர்சஸ் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஒர்க்கர்ஸ். ஓகே, இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இதிலே உனக்கு கவலை எதுக்கு என்று இயல்பாக உணர வைக்கும் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் வித்ரன் ஸ்ரீராம், உங்கள் வண்ணமயமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வாழ்வியல் பயிற்சியாளர். பிசினஸ்ன்னு நினைச்சாலே பர்டன் தான், மனபாரம் மாதிரி தொழில் பாரமும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணம்தான். இந்த பாரங்களை சுமைகளை சுகமான சுமைகளா மாத்துறது எப்படி, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பேசிக்கா மெயினா எக்ஸ்க்ளூசிவா இப்போ நான் பேச போற விஷயங்கள் எல்லாமே வந்து என்டர்பிரனர்ஸ்க்காக, பிசினஸ் ஓனர்ஸுக்கான பல விஷயங்கள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஓகே, சரி, உள்ள போறதுக்கு முன்னாடி நான் யார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அறிமுகம். ஒரு கடந்த 10 வருஷத்துக்கு மேலா என்னுடைய ரேடியோ ஸ்பீச், தன்னம்பிக்கை மாத இதழ், என்னுடைய வாழ்வியல் தொடர்கள், டிவியில நான் நடத்துகிற லைவ் ஷோஸ், யூனிவர்சிட்டிஸ் மற்றும் தமிழ்நாடு இருக்கிற பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு நான் நடத்துகிற ஒர்க் ஷாப்ஸு, உங்களுக்கு வந்திருக்கிற இமெயில், இப்படி ஏதாவது ஒரு வழி மூலமாக என்னை உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, தெரியாதவங்களுக்கு என்னை பற்றின ஒரு சின்ன அறிமுகம். பன்முகம் கொண்ட ஒரு ஊடகவியலாளர், வாழ்வியல் பயிற்சியாளர் மற்றும் பல முன்னணி கார்பரேட் நிறுவனங்களின் பயிற்சியாளர், தொலைக்காட்சி பிரபலம், மத்திய அரசு ஊழியர்களுக்கு மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் நடேசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் கவுன்சில் ஃபார் கார்பரேட் ட்ரைனிங்ஸ், நியூடெல்லியின் யூனிவர்சிட்டியுடைய ஒரு அங்கமான சுவாமி விவேகானந்தா உயராய்வு மற்றும் கல்வி மையத்தில் 2016-2017 கல்வி ஆண்டு முதல் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் வாழ்வியல் பயிற்சி வகுப்புகள் அளித்து பல மாணவர்களின் வாழ்க்கையின் போக்கையே மாற்றியவன், என்னுடைய லைஃப் மீடிசி நிறுவனத்தின் மூலம் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ்ங்கிற தலைப்பில் 6 சிறப்பு மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு பர்சன், பல்வேறு கார்பரேட் நிறுவனங்களில் தொழிலாளர் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் எடுத்து பல பெரும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெற்றவன், வேதாத்திரை மகரிஷியுடைய வாழ்க வளமுடன் அமைப்பில் துணை பேராசிரியராக சேவை செய்பவன், இன்னும் ஒரு படி மேலே போகும்போது சென்னை விவேகானந்தா கல்லூரியில 1986 என்னுடைய கிராஜுவேஷன் படிக்கும் பொழுது, அந்த டைம்லேயே ஆல் இண்டியா ரேடியோவில் காம்பியராகவும் அனௌன்சராகவும் வேலை பார்த்தவன், அப்போ சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், கவியரசு வைரமுத்து என்ற பல திரை பிரபலங்களை பேட்டி கண்டு ஒளிபரப்பியவன், ராஜ் டிவி, இமயம் டிவி, கேப்டன் டிவி என்று பல தொலைக்காட்சி நிறுவனங்களில் பல்வேறு உயர் பொறுப்புகளில் நிலைகளில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி பலரது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியவன். ஓகே, so now let us get into the topic of the day, inspirational owners versus imposter syndrome workers. Okay, business செய்யறதுல உள்ள பிரச்சனை என்ன, பேசிக்கா business பண்றதுல உள்ள பிரச்சனைகள் என்ன, business ஆரம்பிக்கிறதுல பிரச்சனை, இது அப்ரூவல், லைசன்ஸ், சர்டிபிகேஷன்ஸ் இந்த மாதிரி, business நடத்துறதுல பிரச்சனை, ப்ராஃபிட்டபுளாக வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், காம்படிட்டிஷனில் ஜெயிக்கணும், அந்த மாதிரி ரன் பண்ணுறதுலே டே அண்ட் டே அவுட் நடத்துறதுல ப்ராப்ளம், தரமான வேலை ஆட்கள் கிடைக்கிறதுல பிரச்சனை, எஃபிஷியன்ட் ஒர்க்கர்ஸ், இன்னைக்கு வந்து இளைஞர்கள் பலர் கொண்ட இந்தியா அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்கள் எந்த முதலாளியை கேட்டாலுமே தரமான வேலை ஆட்கள் கிடைக்கிறது அவங்களுக்கு ப்ராப்ளமாக தான் இருக்குது. நீங்கள் ஹெச்ஆர் கன்சல்டன்ஸ் எடுத்தாலும் சரி, மேன் பவர் ஏஜென்சிஸ் எடுத்தாலும் சரி, எல்லாருமே சொல்லும்பொழுது என்னென்னா குவாலிஃபிகேஷன் ஆன் பேப்பர் எல்லாருமே நான் அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன்னு பெரிய பெரிய படிப்புகள் சொல்றாங்க, பட் ப்ராக்டிக்கலாக அவனுடைய ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு தரமான வேலை ஆட்கள் கிடைக்கிறது இல்லை, செலெக்ஷன் ஸ்டேஜஸ்லயே நிறைய பேர் வந்து எலிமினேட் ஆகி போகிற மாதிரி இருக்கு. ஸோ தரமான வேலை ஆட்கள் கிடைக்கிறது ப்ராப்ளமாக இருக்கு, அதுலேயும் பாசிட்டிவ் திங்கிங் இல்லாத ஆட்கள் ஒரு கம்பெனியில் வேலையில் இருந்தாங்கன்னா அது வந்து இன்னும் அடிஷனல் ப்ராப்ளமாக தான் இருக்கு. வேலை ஆட்களோட இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், ஒர்க்கர்ஸ் ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், ஸோ அதில் பிரச்சனை இருக்கு. வேலை ஆட்களுடைய டீம் எஃபெக்டிவ்னஸ், கோஆபரேஷன் இல்லாத தன்மை,
ஸோ பரஸ்பரம் அவங்கள ஸ்டாஃப்ஸ்குள்ளே இருக்கிற கோஆப்ரேஷன் இல்லாத தன்மையால் உருவாகிற பிரச்சனை நிறைய இருக்குது. வேலை ஆட்களுடைய குடும்ப பிரச்சனை, வேலையாட்களுடைய குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய கம்பெனியும் பிஸ்னஸையும் சேர்த்து கெடுக்கக்கூடியது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. சின்சியாரிட்டி இல்லாத வேலையாட்களால் உங்களுடைய ப்ராஃபிட்டும் டெவலப்பும் தடைபடுறதுக்கு உண்டானது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு உதாரணம் தான். இதில் சொல்லாத சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்கள் கம்பெனி எங்கே கொண்டு போகுது, இப்போ இதெல்லாமே உங்களுடைய கம்பெனி எங்கே போகுது, எங்கேயும் கொண்டு போகலை, வளர்ச்சியே இல்லாத ஒரு ஸ்டாக்னன்ட் ஸ்டேஜில் தான் நிறுத்தி வைக்கிது. ஒரு பெரிய டெவலப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது போகாமே ஸ்டாக்னன்ட் ஸ்டேஜில் ஒரு குட்டை மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக நிறுத்தி வைக்கிறது. ஓகே, இப்போ உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்லேருந்து உங்களுடைய டிசையர்டு சிச்சுவேஷனுக்கு நகர்ந்து போகிறது தான் ஒரு உண்மையான வளர்ச்சி. ஸோ எந்த நிறுவனமுமே இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்காங்கன்னா நாளைக்கு முதல் நாள் இருந்ததை விட கொஞ்சம் பெட்டர்மெண்ட், அதை விட ஃபர்தர் பெட்டர். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கம்பெனியுடைய குரோத் இருக்கிறது தான் உண்மையான வளர்ச்சி. ஸோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ண என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட், ரொம்ப சிம்பிளான சில ரூல்ஸை தான் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்கள் பிஸ்னஸ் லெவல் வேறு மாதிரி மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. செயல்படுத்தக்கூடிய மிக மிக எளிமையான சில விஷயங்களை நீங்கள் பண்ணும் பொழுது பிஸ்னஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து கேரண்டி. ப்ராஃபிட்டபிளாக பிஸ்னஸ் பண்ண தடையாக இருக்கிற எல்லாத்தையுமே, ப்ராஃபிட்டபிளாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஆக்ஷன் பட ஹீரோ மாதிரி அடித்து துவம்சம் பண்ணுவீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய ப்ரொடக்ஷனில், உங்களுடைய மார்க்கெட்டிங்கில், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில், லேபர் இஷ்யூஸில், ஒர்க்கர்ஸ் எஃபிஷியன்சியை என்ஹான்ஸ் பண்ணுறதுல, உங்கள் கம்பெனி பிராண்ட் இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுல, இப்படி எல்லாமே உங்களுக்கு இனிமே ஈஸி தான். அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது, அந்த ட்ரிக்ஸை இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அப்போது உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கான விடை கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், பல விஷயங்களும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? உங்களுடைய வேலை ஆள், உங்களுடைய வேலை ஆள் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு நினச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க வந்து என்னை பற்றின இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பாஸுக்கு தெரியக்கூடாது, மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சில விஷயங்கள் ஹைட் பண்ணுவாங்க, அவங்களுடைய கலீக்ஸ் கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள் கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தரை நீங்கள் வேலைக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடியே என்ன கேட்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நல்ல திறமையான ஆட்கள் ஏன் உங்களுக்கு இன்னும் அமையாமல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். என்னதான் மேன் பவர்லாம் நீங்கள் பண்ணி வச்சாலும், ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ரொம்ப ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ணாலுமே நல்ல திறமையான ஆட்கள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு முதலாளியும் ஒவ்வொரு நிறுவனமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்சு, மிகப்பெரிய மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ நல்ல திறமையான ஆட்கள் உங்களுக்கு ஏன் இன்னும் அமையாமல் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எளிமையாக புரிய ஆரம்பிக்கும். உங்ககிட்ட இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸில் ஒரு திறமையான வேலைக்காரன் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மண்ணு மாதிரி இருக்கிற ஒர்க்கர்ஸை கூட திறமையாக ஒர்க் பண்ண வைக்க உங்களால் முடியும். யூஸ்லெஸ் ஒர்க்கர்ஸ்னு ஒரு கேட்டகரி, யூஸ்லெஸ் ஒர்க்கர்ஸ்னு ஒரு கேட்டகரி, இது வந்து ஒரு சாதாரண டீ ஷாப்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய மல்டிக்ரோர் கம்பெனி வரைக்கும் இருக்கு. உங்கள் கம்பெனியில் இருக்கிற அந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணணும், உங்கள் கம்பெனியில் இருக்கிற அந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணணும், எப்படி அவங்க கிட்ட இருந்து உங்க ஒர்க்கை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கேர்லெஸ் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லா ஆஃபீஸ்லையும் கேர்லெஸ் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால ப்ரொடக்ஷன்ல, ஸ்டாக் மெயின்டெனன்ஸ்ல, சர்வீஸ்ல, காஸ்ட் கண்ட்ரோல்ல, இப்படி பல டிபார்ட்மெண்ட்ல அவங்களுடைய கேர்லெஸ்னஸ் உங்க பிசினஸ் பெரிய அளவு பிரச்சனைக்கு ஆளாக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்தானாக்கா உங்களுடைய குவாலிட்டி ஃபைனல் அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு பொருளாக இருக்க முடியும். ஸோ அது வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் தான் வேறு வேறு ஸ்டேஜில் போயிட்டு எண்டு கஸ்டமர்ஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிஸ்னஸ்ன்னு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது.
ஸோ இப்போ உங்களுடைய ப்ரொடக்ஷனில் கேர்லெஸ்ஸாக இருக்கிற ஒர்க்கர்ஸ் வரும்பொழுது இம்பேக்ட் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸ்டாக் மெயின்டெனன்ஸ், ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் மிகப்பெரிய இஷ்யூ. நீங்கள் ஏதோ ஒரு 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 எக்ஸ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து குடோனில் ஸ்டாக் இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஆர்டர் வருது, வரும்போது பார்த்தா சார் இது இல்லை சார் அது இல்லை சார்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுடைய ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல டெஸ்பேச் செக்ஷனில் ஒரு எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிற ஒரு ஆள் இருக்கும் பொழுது, கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறவர் இருக்கும் பொழுது உங்களுடைய எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது இல்லையா. உங்களுடைய சேல்ஸ், அதை நீங்கள் எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறீங்கிறதுல ப்ராப்ளமாக இருக்குது. சர்வீஸில் ப்ராப்ளம், ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களுடைய சர்வீஸையும் உங்களுடைய ப்ராடக்டையும் வாங்கியிருக்கும் பொழுது அந்த சர்வீஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணலைன்னா கேர்லெஸ்ஸாக இருக்கிற சர்வீஸ் பர்சனாலிட்டி, பர்டிகுலர்லி கஸ்டமர்ஸை நேராக போய் பார்த்து ஹேண்டில் பண்ணக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி கேர்லெஸ்ஸாக இருந்தான்னா உங்கள் கம்பெனியுடைய சர்வீஸ் சரியில்லை. உங்களுடைய ப்ராடக்ட்டு சரியாக இல்லைங்கிறத விட உங்களுடைய சர்வீஸு சரியாக இல்லைங்கிறது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். காஸ்ட் கண்ட்ரோலில் இப்படி இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேர்லெஸ் ஒர்க்கர்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் அது அந்த முதலாளிக்கு மிகப்பெரிய தலைவலி பிடிச்ச சமாச்சாரம்தான். ஸோ அந்த மாதிரி இருப்பவங்களுடைய அனாட்டமியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் சொல்ல போகிற ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகும்பொழுது உங்கள் டீமை பற்றி உங்ககிட்ட மற்றவங்க இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள், நல்லதும் சரி கெட்டதும் சரி, இனி அவங்க சொல்ல வேண்டான்னு நினச்சாலும் உங்களுக்கு தெரிய வரும். பொதுவாகவே எல்லா ஆஃபீஸ்லேயுமே இருக்கிற ஒரு விஷயந்தான், ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு ஜிஎம் ஆகட்டும் இல்லை ஒரு மேனேஜர் ஆகட்டும், ஒரு அதாவது முதலாளிக்கு அடுத்த ஸ்தானம்னு ஒருத்தர் எல்லா ஆஃபீஸ்லையுமே வச்சுருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஃபாரன் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஓனர் வந்து எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பார்ப்பார். ஸோ அவருக்குன்னு வந்து ஒரு டீம் இருக்கும். அப்போ என்னன்னா முதலாளி வரைக்கும் கொண்டு போக வேண்டாம்னு நினைக்கிற விஷயங்கள், அப்போ இவர் இன்னைக்கு கீழே இருக்கிறவர் வந்து தன்னை ஒரு முதலாளியாக பாவிச்சுக்கிறார். அப்போது நீ எனக்கு இந்த ஃபேவர் எல்லாம் பண்ணினேன்னா நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி சார் வந்து தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன், சாருக்கு பிரச்சனை ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது உங்கள் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய காது வரைக்கும் வருதா, உங்களுடைய கவனம் வரைக்கும் வருதான்னு பாருங்க. அது வந்து நிறைய இடத்துல வராமல் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அப்போது உங்களுடைய டீமை பற்றி உங்ககிட்ட மற்றவங்க இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் கூட, அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நான் நல்ல விஷயம் என்ன சொல்கிறேன்னா ஒரு நல்ல ஒர்க்கர் இருப்பான், அவன் நல்ல ஒர்க்கர்ன்றது உங்களுக்கு அந்த ஹெரார்க்கியில் வரும்பொழுது அந்த விஷயம் உங்கள் காதுக்கு வராத பட்சத்தில் ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷனில் அந்த பர்டிகுலர் பர்சன் உங்களுடைய கம்பெனியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயாச்சுனாக்கா அல்டிமேட்லி யூ வில் பி லூசிங் எ வெரி குட் ஒர்க்கர். நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்கள் அதே மாதிரி தான், இந்த மாதிரி தப்பெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து ஷீல்டு பண்ணி அவன் பண்ணிட்டு இருக்கிற கெட்டதெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸை பாதிக்கிறது. உங்கள் வரைக்கும் அந்த தகவல்களை கொண்டு வராமல் போகும் பொழுது இன்வேரியபிளி தட் அஃபெக்ட்ஸ் யுவர் பிசினஸ். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயுமே இருக்குது. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அது நீங்கள் இதுவரை ஹேண்டில் பண்ணிட்டு வந்த பேட்டர்ன்லேருந்து டோட்டலாகவே மாறி உங்கள் பிஸ்னஸை டோட்டலாக இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு தான் உங்களுக்கு நான் வந்து பேச போகிற விஷயம். ஓகே, உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுடைய பட்டியலில் உங்கள் பேரையும் எழுத இந்த சமூகம் தயாராக தான் இருக்குது. பீயிங் எ பிஸ்னஸ் ஓனர் ஆல்ரெடி நீங்கள் ஃபைனான்ஷியலி ஸ்டெபிளைஸ்டு பர்சனாலிட்டியாக தான் நீங்கள் இருப்பீங்க. பட் ஸ்டில் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்த நிம்மதி நாடுன்னு கண்ணதாசன் சாதாரண மனிதர்கள் சொல்லியிருக்கிற மாதிரியே பிஸ்னஸ் ஓனர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே இருப்பவர் கோடி அதை நினைத்து பார்த்த நிம்மதி நாடு கிடையாது. அடுத்தடுத்த யார்ஸ்டிக்கில் உங்களுடைய வளர்ச்சி தான் முக்கியமே தவிர தொழில்னு வரும்பொழுது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் தான் முக்கியம். நீங்கள் ஹாவ் டு வின் ஓவர் யுவர் காம்படிட்டர்ஸ், யூ ஹாவ் டு வின் ஓவர் ஆல் தி அதர் சரிசமமாக இருக்கிற ஆல் தி அதர் பிஸ்னஸ் பீப்புள், அதுதான் உங்களுடைய வளர்ச்சி. ஸோ நீங்கள் ஏற்கனவே பெரிய பணக்காரராக இருந்தாலும் கூட உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுடைய பட்டியலில் உங்கள் பேரை எழுதுறதுக்கு இந்த சமூகம் தயாராக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிற வெற்றி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நான் ரெடி, கேட்டுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? சரி, ஓகே, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் யார் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிமுகம். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே என்னோட ரேடியோ ஸ்பீச், தன்னம்பிக்கை மாத இதழில் என்னுடைய வாழ்வியல் தொடர்கள், டிவியில் நான் நடத்துகிற லைவ் ஷோஸ், யூனிவர்சிட்டிஸ் மற்றும் தமிழ்நாடு இருக்கிற பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நான் நடத்துகிற ஒர்க் ஷாப்ஸு,
உங்களுக்கு வந்திருக்கிற என்னுடைய இமெயில், இப்படி ஏதாவது ஒரு வழி மூலமா என்னை உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இப்போ நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறது கூட நான் ஃபேஸ்புக்ல போட்ட போஸ்டிங்ஸ் மூலமாவும் நீங்க வந்து என்ன பார்த்துருக்கலாம். ஓகே, இப்ப என்னன்னா ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து நீங்க டிசைர்டு சிச்சுவேஷனுக்கு நகர்ந்து போறது உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சொல்றேன் இல்லையா. ஸோ உங்களுடைய பிசினஸ் லட்சியத்தை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு தான் ஒர்க்கர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஓனர்ஸுக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுடைய பிசினஸ் லட்சியத்தை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு தான் உங்களுடைய ஆபீஸ்ல உங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒர்க்கர்ஸ். நீங்க எதிர்பார்க்கிற டிசையர்டு சிச்சுவேஷனுக்கு ஃபவுண்டேஷனா இருக்க வேண்டிய உங்க ஒர்க்கர்ஸ் எப்படி இருக்கணும். சீரியஸான ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. நீங்க எதிர்பார்க்கிற டிசையர்டு சிச்சுவேஷன் இன்னைக்கு பாயிண்ட் ஏல இருக்கீங்க, நாளைக்கு நீங்க ஏ பிளஸ்க்கு நீங்க வளர்ந்து போறீங்க. அப்படி உங்களுடைய வளர்ச்சிக்கு ஃபவுண்டேஷனா இருக்க வேண்டிய உங்க ஒர்க்கர்ஸ் எப்படி இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், குவாலிட்டி அண்ட் எஃபிஷியன்ட் ஒர்க்கர்ஸா இருக்கணும். நம்பர் டூ, ஸ்மைலிங்காகவும் சின்சியராகவும் இருக்கணும். ஸ்மைலிங்காகவும் சின்சியராகவும் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெங்க், மிகப்பெரிய ஸ்ட்ரெங்க். ஒரு மிகப்பெரிய பிளண்டரே நடந்தாலும் கூட ஒரு ஸ்மைலிங்காகவும் சின்சியராகவும் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து கேன் சால்வ் எனி ப்ராப்ளம். பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் அவங்களோட வேலையில டெடிக்கேட்டடா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். உங்களுடைய ஒர்க்கர்ஸ், இது நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு இது என்னன்னா, ஒர்க்கர்ஸ் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் அவங்களுடைய ஒர்க்ல டெடிக்கேட்டடா இருக்கிறது. ஏன்னா எல்லா ஒர்க்கர்ஸுக்குமே எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. நிறைய சம்பளம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, நிறைய சலுகைகள் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க, நல்ல நிறைய பவர் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ எதிர்பார்ப்பு இல்லாத ஸ்டாஃப்ஸே கிடையாது. அப்போ பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் டெடிக்கேட்டடாகவும் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு அமைஞ்சதுன்னா யூ ஆர் பிளஸ்ட் வித் தட். தான் வளரணும் என்ற எண்ணம் கொண்ட வேலையாளாக இருக்கணும். அது கம்பெனியோட வளர்ச்சியில் பிரதிபலிக்கும். எப்பவுமே ஒருத்தர் உங்ககிட்ட ஒர்க் பண்ணும் பொழுது நான் வளரணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஆள் ஒர்க்கில் இருக்கும் பொழுது தான் தன்னை அவை வளர்த்தும் பொழுது தன்னுடைய நிறுவனமும் சேர்ந்து வளரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவன் தன்னுடைய வளர்ச்சிக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே, கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்வேரியபிளி இட் வில் பி பெனிஃபிஷியல் டு தி ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ உங்களுடைய ஆஃபீஸில் நான் வளரணும்னு நினைக்கிற ஆட்கள் உங்ககிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னா உங்களுடைய கம்பெனியுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்க கூடவும் உங்களுடைய கம்பெனியிலையும் ஒர்க் பண்றத அவங்க மன சந்தோஷமா ஃபீல் பண்ணணும். என் முதலாளி நல்லவர்ப்பா அப்படின்றத வந்து மனசுலேருந்து சொல்ற மாதிரி இருக்கணும். மாச சம்பளத்துக்காக மட்டுமே சொல்லாமல் மனசுலேருந்து சொல்ற மாதிரி இருக்கணும். இந்த கம்பெனியில நான் ஒர்க் பண்றதுல நான் ரொம்ப பெருமையா இருக்கேன், இந்த பாஸுக்கு கீழே நான் ஒர்க் பண்றது ரொம்ப நான் பெருமையா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய பாக்கியம். உங்களுடைய ஸ்டாஃப்ஸ், உங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ்ல எத்தனை பேர் அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பாருங்க. எப்பவுமே ப்ராஃபிட்டபிள் பேலன்ஸ் ஷீட், பெரிய அளவுல பேங்க் பேலன்ஸ், இதுதான் ஒவ்வொரு நிறுவனத்தோட மினிமம் டிசையர்டு சிச்சுவேஷன். கரெக்டா, ப்ராஃபிட்டபிள் பேலன்ஸ் ஷீட் இருக்கணும், பேங்க்ல சைசபிளான அமௌண்ட் வந்து எப்பவுமே வந்து அவைலபிளா இருக்கணும். குறைந்தபட்சம் யாருமே கடனில் இருக்கணும், கஷ்டத்தில் இருக்கணும் எல்லாம் நினைக்க போகிறது கிடையாது. கரெக்டா, இன்னொன்று, உள்ள ஒரு மாதிரியும் வெளியில் வேற மாதிரியும் இருக்கிற நடந்துக்கிற ஆளுங்க தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோமில் இருக்கிறவங்க. நான் ஒரு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லாருமே அன்பா சொல்றாங்க. இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம், ஒர்க்கர்ஸுக்குள்ள இருக்கிற இம்போஸ்டர் சிண்ட்ரோமை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது தான் நான் மெயினாக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்காங்க, வெளியில வேற மாதிரி இருக்கிற பாதிப்பு இருக்கு இல்லையா. சராசரியா 70% மனிதர்கள் அப்படித்தான் இருக்காங்க, இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல தான் இருக்காங்க. 70% ஆஃப் தி பாப்புலேஷன் சொல்லும் பொழுது யூ கேன் சி ஹவு ரிஸ்க் இட் இஸ். அப்போ உங்க கம்பெனியில எத்தனை பேர் அப்படி இருக்காங்க, அவங்கள வச்சு எப்படி நிறுவனத்தை வளர்ப்பது
என்பதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு நிறுவனத்தோட டிசைர்டு சிச்சுவேஷன், யதார்த்தமான சிச்சுவேஷன். பேசிக்கா பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிளான பேலன்ஸ் ஷீட்டும் சைசபிளான பேங்க் பேலன்ஸும் தான் டிசைர்டு சிச்சுவேஷனுங்கிறது ஒன்று. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல இல்லாத ஒர்க்கர்ஸ் இருக்கிற நிறுவனங்கள் அனைத்துமே பிரமாதமான வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அப்படி உங்களுடைய நிறுவனம் இருக்கணும் அப்படிங்கிறது தான், ஒவ்வொரு நிறுவனமும் அப்படி இருக்கணுங்கிறது தான் எல்லா நிறுவனத்தினுடைய டிசைடு சிச்சுவேஷன். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களுடைய ப்ராப்ளம் என்ன, ரெண்டாவது உங்களுடைய தேவை என்ன, மூணாவது அதற்கான சொல்யூஷன் என்ன. உங்களுடைய ப்ராப்ளம், உங்களுடைய தேவை, மூணு அதற்கான சொல்யூஷன். ஆக பல நிறுவனங்கள் இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து இதுதான். இன்னும் குறிப்பா சொல்ல போனா 90% மேலான நிறுவனங்கள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுங்கிற கவலையில தான் இருக்காங்கன்றத உண்மை. அவங்களோட அந்த கவலைக்கு யாராவது தீர்வு சொல்றதா இருந்தா அவங்கள பெரிய அளவுல பயன்படுத்த அவங்க தயங்குறது இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய 10 வருடத்துக்கும் மேலான அனுபவத்துல நாங்க பார்த்தது. என்னுடைய கம்பெனி அப்படி இல்லை, அதாவது என்னுடைய கம்பெனி அப்படி இல்லை அப்படின்னு யாராவது சொல்றதா இருந்தா, இந்த வீடியோ லைவ் பார்த்துட்டு இருக்கிற ஆளுக்களும் சரி, ரெக்கார்டட் வெர்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற பிசினஸ் ஓனர்ஸும் சரி, இல்ல மித்ரன் என் கம்பெனி அப்படி கிடையாது அப்படின்னு நீங்க யாராவது சொல்றதா இருந்தா, கண்டிப்பா நீங்க பாக்கியசாலி தான், கண்டிப்பா நீங்க பாக்கியசாலி தான். இப்போ இந்த லைவையோ ரெக்கார்டட் வெர்ஷனையோ பார்த்துட்டு இருக்கிற ஓனர்ஸ், இந்த கேட்டகரியில இருக்கிற ஓனர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, நீங்க இப்பவே இந்த லைவ்ல இருந்து விலகிடலாம். ஃபர்தரா நான் சொல்ல போற விஷயங்கள் நீங்க இனிமே பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நான் இங்க பேசுறது எல்லாமே பிரச்சனைகள் இருந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றது, டேக்கிள் பண்றது, சால்வ் பண்றதுன்ற கன்ஃபியூஷன்ல இருக்கிற முதலாளிகளுக்கு தான். இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல அஃபெக்ட் ஆகியிருக்கிற ஒர்க்கர்ஸ் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாமலேதான் பல முதலாளிகள் குறிக்கிறாங்க. ப்ரொடக்டிவிட்டி பார்ட்னர்ஸ் டீம்ல இருக்கிற நாங்கள் ப்ரொஃபஷனல் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஸ்பெஷலிஸ்ட். பல நிறுவனங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து வைத்து கொண்டிருக்கும் ப்ரொஃபஷனல் ட்ரைனர்ஸ். எங்க உதவிக்கரம் பல துறைகள்ல நின்றுருக்கு அப்படிங்கிறதே இந்த 10 வருஷமா எங்களுடைய சாதனையா நாங்க நினைக்கும் போது நிஜமாவே எங்களுக்கு அது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. எஸ், எந்தெந்த செக்மெண்ட்ல எங்களுடைய உதவிக்கரம் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் இதனால பலன். பம்ப் இண்டஸ்ட்ரியை எடுத்துட்டோம்னா, எங்களுடைய எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் மாடியூல் ட்ரைனிங் மூலமா டாப் லெவல் சிஇஓஸ், மிட் லெவல் மேனேஜர்ஸ் உடைய சின்சியாரிட்டியும் டெடிக்கேஷன் லெவலையும் அதிகப்படுத்தி பிசினஸ் வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். மெடிக்கல் ஃபீல்டில் எடுத்துட்டீங்கன்னா, எங்களுடைய எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் மாடியூல் ட்ரைனிங் மூலமா டாக்டர்ஸுகளுக்கு அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மியாக்கி, பர்டிகுலர்லி சர்ஜன்ஸ், அவங்க சர்ஜரியுடைய சக்சஸ் ரேட்டை அதிகப்படுத்துறது உதவியாக இருக்கும். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எங்களுடைய கிளைண்ட் லிஸ்டில் இருக்காங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு நாங்கள் நடத்துகிற செஷன் பிரசவத்தை அவங்க மகிழ்ச்சியாகவும் தைரியமாகவும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால், சில ஹாஸ்பிட்டலில் இந்த செக்மெண்ட்டை மட்டும் ஹைலி எக்ஸ்க்ளூசிவ் ஆக்டிவிட்டியாக கொடுத்துட்டு வரும். இந்த டெக்ஸ்டைல் மில்ஸ், ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், இந்த இடத்துல எங்களுடைய எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் மாடியூல் ட்ரைனிங் மூலமா லோயர் கிரேட் டெசிக்னேட்டர்ஸ் ஒர்க்கர்ஸ்ல இருந்து ஹையர் கிரேட்ல இருக்கிற மேனேஜரியல் ஸ்டாஃப்ஸ் வரை அவங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்துறதுல உதவியா இருக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல எங்களுடைய எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் மாடியூல் ட்ரைனிங் மூலமா எக்ஸிக்யூட்டிவ்ஸோட வின்னிங் ஆட்டிடியூடை அதிகப்படுத்தி அவங்களுடைய சேல்ஸ் எபிலிட்டியை மேம்படுத்தி டார்கெட்டை அச்சீவ் செய்யறது மட்டுமல்லாமல் மேலும் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். எங்களுடைய எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட் மாடியூல் ட்ரெயினிங் இது மாதிரி 100க்கும் மேற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு ஒவ்வொரு நிறுவனத்தின் தேவையான சக்சஸ்ஃபுல் மற்றும் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸை அச்சீவ் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கு. பல முன்னணி நிறுவனங்கள் எங்க சர்வீஸ்னால பலன் அடைஞ்சிருக்காங்க, இப்பவும் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல பாதிக்கப்பட்ட ஒர்க்கர்ஸ் எந்த நிறுவனத்துக்குமே பிரச்சனை தான்,
ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு கஸ்டமர் உங்க ஆபீஸுக்கு வரும்போது பார்க்கிங் லாட்டில் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ரூடா அடமண்டா ஆர்கியூ பண்ணி, சார் கார் இங்கே நிறுத்தாதீங்க, அங்கே நிறுத்தாதீங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னு சண்டை போட்டா உங்க கஸ்டமர் உங்க கம்பெனியை பத்தி என்ன நினைப்பாங்க? ரிசப்ஷன்ல இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் யார் கூடவோ அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க ஃபோன்ல. உங்களுடைய கம்பெனியோட இமேஜ் என்ன இருக்கு? உங்களுடைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்னா ஸ்டாஃப்ஸ் உங்க ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற டீ ஷாப்ல போய் ஜென்ரலா அவங்களுக்குள்ள உங்க ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் பாலிடிக்ஸை பத்தி பேசும்பொழுது அங்க தற்செயலா வந்த கஸ்டமர் இல்லைன்னா உங்களுடைய வெல்விஷர் இருந்து அவங்க காதில் இந்த விஷயங்கள் விழுந்தா கண்டிப்பா விழுந்தது கண்டிப்பா விழுறது உங்க கம்பெனியோட இமேஜ் தானே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது மாதிரி உங்க கம்பெனியினுடைய அழகு உங்க ஸ்டாஃப் முகத்துல தான் தெரியும். அதை விகாரமா இல்லாம பார்த்துக்க வேண்டியது கண்டிப்பா உங்க கடமை. அதுல நீங்க தவறினா தவறுறது உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான வளர்ச்சி தான். ஃபார்முலா ரேஸ் ட்ராக்ல உங்க பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா சக்சஸ்ஃபுல்லா பயணிக்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் பர்ஃபெக்டா இருக்கிற கார் இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சாதாரண மாருதி 800 வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, சரிதானே? அந்த மாதிரி தான் உங்க ஒர்க்கர்ஸுக்கு தேவையான அனைத்து ட்ரைனிங்களும் கொடுத்து இந்த மாற்றங்களை ஏற்படுத்தி அவங்கள மன ரீதியா நீங்க எக்யூப் பண்ணும்போது உங்க வளர்ச்சி சரியான திசையில சரியான அளவுல சிறப்பா இருக்கும். இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ் மாருதி கார்ல ரேஸ் போற மாதிரி உங்களை பிசினஸ் ட்ராக்ல டென்ஷன் ஃப்ரீயா வச்சுக்க இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல இல்லாத ஒர்க்கர்ஸ் தான் தேவை. ஃபார்முலா ரேஸ் ட்ராக்ல உங்க பிசினஸ் ப்ராஃபிட்டபிளா சக்சஸ்ஃபுல்லா பயணிக்க இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இல்லாத ஆட்கள் தான் தேவை. அவங்களா கரெக்டா நீங்க ஐடென்டிஃபை பண்றது, அவங்கள நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது, ஹேண்டில் பண்றது, தேவைப்படுற இடத்துல ரிசால்வ் பண்றது இல்லைன்னா ரிமூவ் பண்றது, இதுதான் உங்களுடைய வெற்றியினுடைய ரகசியம். அதுக்கு ஹெல்ப் பண்றது தான் என்னுடைய வேலை. சரியான ஆட்கள் மட்டுமே உங்க கம்பெனியில இருப்பாங்க. தப்பான ஆட்களை ஒண்ணு நீங்க அனுப்பிடுவீங்க இல்லைன்னா அவங்களே வேலையிலிருந்து வெளியில போயிடுவாங்க. உங்களுக்கு எந்த வித தொந்தரவும் இல்லாம நீங்க நிம்மதியா இருப்பீங்க. அப்பதான் உங்க மனசு திருப்தியா டென்ஷன் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம ஆரோக்கியமான மகிழ்ச்சியான திருப்தியான பிசினஸ் அட்மாஸ்பியர்ல லயிச்சு பிடிச்சு ஆரோக்கியமான ஹார்ட் பீட்டோட நீங்க இருப்பீங்க. ஓகே, ஹார்ட் பீட் சரியா இல்லைன்னா உங்க உடல் ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம். உங்க பிசினஸோடைய ஹார்ட் பீட் நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற உங்க ஸ்டாஃப் மற்றும் ஒர்க்கர்ஸ் தான். உங்க ஸ்டாஃப் மற்றும் ஒர்க்கர்ஸுடைய இசிஜி ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அந்த இசிஜி டெஸ்டை எடுக்கத்தான் நாங்க உதவி பண்றோம். இசிஜி எம்ப்ளாயி கேலிபர் கவர்னன்ஸ் டெஸ்ட். உங்க பிசினஸோடைய ஹார்ட் பீட் நீங்க உருவாக்கி வச்சிருக்கிற உங்க ஸ்டாஃப்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ் தான். அவங்க இசிஜி ஹார்ட் பீட் சரியா இல்லைன்னா ஐசியூ தான் அடுத்த ஸ்டெப். ஐசியூ இல்லை, ஐசியூ. நான் உங்களை பார்க்கணும். தமிழ்நாடு கேரளா என்ற பல பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸுகளுக்கு நாங்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுல உதவியா இருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 90% மேலான நிறுவனங்கள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கங்கிற கவலையோட தான் இருக்காங்க. அந்த 90% வட்டத்துக்குள்ள இருந்து இந்த சிக்கல்களுடைய வெப்பத்துல உழன்று உங்க பிரச்சனைகளுடைய தீர்வினை எதிர்நோக்கிற நிறுவன உரிமையாளராக நீங்கள் இருந்தால் இசிஜி அசஸ்மெண்ட் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனை. மறுபடியும் சொல்றேன், அந்த 90% வட்டத்துக்குள்ள இருந்து இந்த சிக்கல்களுடைய ஹாட்னஸ் வெப்பத்துல உழன்று சிக்கி உங்க பிரச்சனைகளுடைய தீர்வு இது என்னதான்டா தீர்வு அப்படின்னு தீர்வு எதிர்நோக்கிட்டு இருக்கிற நிறுவன உரிமையாளராக நீங்கள் இருந்தால் இசிஜி அசஸ்மெண்ட் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க என்பது என்னுடைய ஆலோசனை.
அதை நன்கு அலசி ஆராய்ந்து உங்களுக்கான பிரத்யேக ரிப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஸோ இசிஜி ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஃபார்ம் உங்களுக்கு வேணும்னா இட்ஸ் அ ஃப்ரீ திங், வி ஆர் சென்டிங் இட். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மொபைல்லிருந்து ரெஜிஸ்டர் மீ ஃபார் இசிஜி அப்படின்னு டைப் அடிச்சு உங்களுடைய பேர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய பிளேஸ், எந்த எந்த ஊரில் இருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க, உங்களுடைய நிறுவனத்தினுடைய பேர், இத்தனை டீட்டெயில்ஸு 9810325062 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. 9810325062 இல்லைன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் productivitypartners5@gmail.com productivitypartners5@gmail.com இமெயில் ஐடிக்கு ரிக்வெஸ்ட் நீங்கள் கொடுங்க. ஒரு திருப்திகரமான ஒரு புரிதல் ஏற்படும் பட்சத்தில் உங்களோடு ஒரு மணி நேரம் முன் அனுமதியுடன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி செஷன் நடத்தி, ஒன்று உங்களுடைய ப்ராப்ளம், ரெண்டு உங்களுடைய தேவை என்ன, மூணு அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற சிக்கல்களுடைய வேர்வரை சென்று நாம் விடை காணலாம். ஓகே, இந்த லைவ் முடியறதுக்குண்டான நேரம் வந்தாச்சு. தேங்க்யூ. இன்னைக்கு ஃபேஸ்புக் லைவில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. இந்த ரெக்கார்டட் வெர்ஷன் பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் உண்மையிலேயே அன்பு வச்சிருக்கிற நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை தெரியப்படுத்துங்க. இந்த லைவை உங்களுடைய டைம் லைனில் ஷேர் பண்ணி அவங்களுக்கு மேலே உங்களுக்கு இருக்கிற அக்கறையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு ப்ரொடக்டிவிட்டி பார்ட்னர்ஸோடைய ஃபேஸ்புக் லைவில் இணைந்த அனைவருக்கும் என்னுடைய பரிசு, பல நிறுவனங்களின் வெற்றிக்கு வித்திட்ட எங்களது பிசினஸ் ப்ளூ பிரிண்ட். இந்த பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு வேணும்னா, அது வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸசைஸ், இந்த பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய மொபைல்லிருந்து உங்களுடைய பெயர், கம்பெனி விலாசம், இமெயில் ஐடி, பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணி 86103-25062 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் உடனே அனுப்புங்க. இல்லைன்னா productivitypartners5@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க, உங்களுக்கான ப்ளூ பிரிண்ட்டை பெறுங்க. நிறுவனங்கள் சந்திக்கும் ஒரு பிரச்சனையை எடுத்து அதை எப்படி ஹேண்டில் செய்யறது, அல்லது எப்படி அவர்கள் ஹேண்டில் செய்து வளர்ந்தார்கள், அந்த மாதிரி பல விஷயங்களை சிறப்பு நிகழ்ச்சியாக எங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஃபேஸ்புக்கு கம்யூனிட்டியில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை இதே மாதிரி 9 மணி முதல் 10 மணி வரை லைவ் டிஸ்கஷன் பண்ணுறோம். அடுத்த வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு வாரமுமே வெள்ளிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக குறிப்பிட்ட டாப்பிக்கை எடுத்து அனலைஸ் பண்ணுறது எவ்ரி மந்த் 4th Friday 9 PM. மறக்காமல் அந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் எனது பயிற்சிகள் வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கும். விளக்கேற்றி வைக்கிறேன், விடிய விடிய எரியட்டும், நடக்கப் போகும் நாட்கள் எல்லாம் நல்லதாக நடக்கட்டும் என்ற கவியரசர் கண்ணதாசனின் வரிகளையே என் வாழ்த்தாக கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன் உங்கள் வாழ்வியல் பயிற்சியாளர் மித்ரன் ஸ்ரீராம். ஆல் தி பெஸ்ட்.